வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மேக் திங்ஸ் பெஸ்ட் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சின்ன ப்ராடக்ட் தாங்க. இது ரொம்ப நாள் நாங்கள் பண்ணாமல் இருந்தோம். இப்போ வந்து கம்ப்ளீட்டாக மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறையா ப்ராடக்ட்ஸ். ஏன்னா இது ஒரு ஈஸியான ப்ராடக்ட்ஸ் தான். அது ரொம்ப நாள் நாங்கள் வந்து பண்ணாமல் இருந்தது காரணம் என்னென்னா, எங்களுக்கு கொஞ்சம் எங்களோட ப்ராடக்ட்ஸே எல்லாமே வந்து டெலிவரி பண்ணுறது இதிலெல்லாம் வந்து சிரமம் இருந்துச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் எக்ஸ்பான்ஷன் போயிட்டு, ஸோ இந்த புது ஒரு மெஷினை வந்து நாங்கள் வந்து பண்ணி முடிச்சிருக்கோம். இதில் இது வந்து இப்போதைக்கு வந்து ஒரு மாடல் தான் வருது, ஹெவி டியூட்டி மாடலு, பெருசு. ஸோ அதாவது இதில் இந்த மாடல் இன்னும் சின்னது, மார்க்கெட்ஸில் வந்து உங்களுக்கு இதை விட சின்னதாக கிடைக்கும். அது உங்களுக்கு என்னென்னா, மோட்டருடைய கெப்பாசிட்டிஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால மோட்டருடைய ஸ்பீடு கரெக்டாக கிடைக்காது, கொஞ்சம் அந்த மாதிரிலாம் சிக்கல்லாம் இருக்கும். பட் நாங்கள் இந்த தடவை என்ன பண்ணியிருக்கோன்னா, அதெல்லாம் வேணாம், அந்த மாதிரி கம்மியாக சீப்பான விலை கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. இதில் நல்ல ஒரு தரமான ஒரு ப்ராடக்டே பண்ணிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி கம்ப்ளீட்டாக அட்டகாசமான ஒரு ப்ராடக்ட் நாங்கள் வந்து இப்போது லான்ச் பண்ணியிருக்கோம். ஃபினிஷிங்கும் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே பக்காவாக இருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. ஸோ உங்களுக்கு இது எந்த காலத்துக்கு அழிவே கிடையாதுங்க. இந்த இதை பொறுத்தளவுக்கு வந்து ஓடிட்டுருக்கும், கம்முன்னு ஓடிட்டுருக்கும். அதனால் இதில் எந்த பயமும் இல்லை. இதுலேயும் வந்து 1 இயர் கம்ப்ளீட் வாரண்டி வந்துடுது. அதே மாதிரி நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும் நம்ம வாரண்டிஸ் வந்து எப்படி நாங்கள் உங்களுக்கு வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னு எடுத்து போட்டு அனுப்பிச்சுட்டிங்கன்னா நாங்கள் எல்லா எக்ஸ்பென்சஸ் நாங்கள் எடுத்துக்கிறோம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ப்ராப்ளத்தை பற்றி நீங்கள் கவலையப்பட வேண்டாம். மெஷினுடைய விலையும் கம்மி தான். ஸோ மெஷினுடைய விலை எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறோம். விலை சொல்கிறது இல்லை நாங்கள். இப்போது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸ் வந்து ப்ரைசிங் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் இந்த மெட்டல் எல்லாமே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருக்குது. முதல் மாதிரி ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடியெல்லாம் ஸ்டாண்டர்டாக ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மெட்டீரியலில் விலையேறும். ஆனால் இப்போ அப்படி இல்லைங்க. ஒரு 4-10 நாளைக்கு ஒரு தடவை மெட்டீரியல் ஏறுது இறங்குது. இதனால் வச்சு நம்மளால் ப்ரைசிங் கரெக்டாக சொல்லவே முடியறதில்ல. அதனால் டிஸ்கிரிப்ஷனில் விலை கொடுத்துருக்கேன். இட்ஸ் சீப்பஸ்ட் ப்ரைஸஸ் தான், ஈஸி, எல்லாருமே வந்து வாங்கிட முடியும். இதனுடைய இப்போதைக்கு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன், 2500 ருபீஸ் வரும், அவ்வளோதான். இந்த ஹெவி டியூட்டி மெஷின் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிறதுக்கும் இதுக்கும் நம்மளுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளது வந்து பெருசு, மெஷினும் பெருசு, மோட்டரும் பெருசு. ஸோ கெப்பாசிட்டியும் வந்து கொஞ்சம் அதிகம். அதாவது உங்களுக்கு வந்து தேங்காய் வந்து ஒரு 50 தேங்காய்னாலும் நீங்கள் திருப்பி விசிட் போயிட்டே இருக்கலாம். இந்த மெஷின் சூடாகிறது பண்ணுறது இதெல்லாம் இருக்காது. ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ்க்காக நம்மளது இது மார்க்கெட் விலையாக தான், ஒன்றும் பெரிய வித்தியாசமெல்லாம் ஒன்றும் இருக்காது. அருமையான ஒரு விலைக்கு நாங்கள் இது கொடுத்துருக்கோம். இது வந்து கம்ப்ளீட் டெலிவரி உண்டான ப்ரைஸ் இப்போதைக்கு இருக்கிறது. டெலிவரியும் நம்மளே பண்ணி தந்துடுறோம், ஃப்ரீயாக பண்ணி தந்துடுறோம், கொரியரில் பண்ணி தந்துடுறோம், சார்ஜஸ் எதுவும் இல்லை. இது வந்து தமிழ்நாடோட இது மட்டும்தான். ஒரு வேளை கேரளா பெங்களூர் அப்படிங்கிறப்போ ஒரு 50 ரூபா 100 ரூபா வந்து டெலிவரி சார்ஜஸ் வரலாம். பட் இருந்தாலும் கூட நாங்கள் இப்போதைக்கு வந்து ஃப்ரீயாக தான் பண்ணுறோம். ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்கலாம். வாங்க உறவுகளே, நம்ம இன்றைக்கி ஒரு இப்போ இதை பற்றி டெமான்ஸ்ட்ரேஷன் ஒன்று பண்ணிடலாம். இது ஈஸியாக வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஆன் ஆஃப், இது மட்டும்தான். இதில் பெருசாக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் இது பண்ணுறதுக்கும் ஒன்றும் இல்லை. ஃபுல் SS, இந்த நம்மளுக்கு அந்த ஸ்ரெட்டரும் வந்து உங்களுக்கு SS தான். இங்கே பாருங்கள், இப்போ நான் கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன், கொஞ்சம் அழகாக இருக்கட்டுமேன்ட்டு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைஸும் நீங்கள் துருவிக்கலாம், அதே சேம் டைம் இந்த சைஸும் துருவிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக காட்டுங்கப்பா. இங்கே பாருங்கள், இது எல்லாமே துருவிக்கலாம் உங்களுக்கு. இது இதனுடைய சைஸ் பார்த்து பாருங்கள், இது என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு. இதை விட நம்மளுக்கு பெரிய காய் வந்து நம்மளுக்கு இல்லை, இங்கே நம்ம ஏரியாவில் இல்லை. ஸோ இது வரைக்கும் ஈஸியாக தெரிவிக்கலாம். உங்களுக்கு கிரைண்டரில் திருவுறதை விட இது வந்து ஃபாஸ்ட்டுங்க. நான் இப்போ ஒரு லைவாக ஒரு வீடியோவை காமிக்கிறேன், எத்தனை செகண்ட்ஸ் எத்தனை நிமிஷத்தில் திருவிழாங்கிறது நீங்கள் பார்த்துக்கலாம். பாஸ் பண்ணாமல் நான் காமிக்கிறேன் அப்படியே டேரெக்டாக பாருங்கள். இவ்வளோ பெரிய காய் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம், கரெக்டாக பார்த்துக்குங்க. கையில் திருவுனிங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகும், மெஷினில் திருவினா எவ்வளோ நேரம் ஆகும், கிரைண்டரில் திருவினா எவ்வளோ நேரம் ஆகும்னு நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இதில் ஓடிட்டு இருக்கிற வீடியோ வந்து பாஸ் பண்ண மாட்டோம், கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். தாங்க கிட்டத்தட்ட முடிஞ்சு. இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் துருவி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் என்னென்னா அது ஓட்டிகிட்டு இருக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும், முக்கால்வாசி வந்துடும். அதையெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் மேனுவலாக துருவி எடுத்துக்கலாம். என்ன காரணம்னா, அது வந்து நிறையா வந்து சுரண்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மரம் வந்துடும். மரம் வந்ததுன்னா அதனுடைய டேஸ்ட், சட்னியோட டேஸ்ட் எல்லாமே போகும். அதனால் நீங்கள் இதே வேணால் நீங்கள் அந்த ஏதாவது நம்ம மேனுவலாக இருக்கிறத வச்சு துணிக்கலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சுங்க. இதாங்க லைவ் டைம், less than 1 minute இருக்கலான்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு அப்புறமா பார்த்துட்டு சொல்கிறேன். இன்னொன்று, நம்ம மெஷின் ஹெவி டியூட்டிங்கிறதுனால நல்லா ப்ரெஸ் பண்ணலாங்க. ஓரளவுக்கு பாருங்கள், நான் இப்போ எந்த அளவுக்கு பிடிக்கிறேன், எந்த அளவுக்கு சவுண்டு வருதுன்னு பாருங்கள்.
இப்போ இதில் நீங்கள் பிடிக்கிறப்போ ஒரு டெக்னிக் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அடியிலிருந்து எடுத்துக்கோங்க. முதல்ல அடியிலிருந்து வைங்க. சப்போஸ் மேலிருந்து வச்சிங்கன்னா டடக் டடக்குனு இழுத்துட்டு வரும், அது ஒரு பயமாக இருக்கும். நீங்கள் வீட்டுக்கு சதுரனாலும் சரி, இதுக்கு சதுரனாலும் சரி, ஹோட்டல் சதுரனாலும் சரி, அடியிலிருந்து வச்சுக்கோங்க. இந்த கீழிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் இவ்வளோ பிடிக்கிறேன், ஏதாவது ஒன்று பண்ணுதான்னு பாருங்கள். அது தள்ளி விட பார்க்கும், பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடியிலிருந்து பிடிச்சோம்னா தள்ளி விடாது, மேலிருந்து பிடிச்சிங்கன்னா தள்ளி விடும். இது வந்து இந்த வீடியோலாம் வந்து புதுசாக பண்ணுறவங்களுக்கு தான், இந்த மிஷின் ஏற்கனவே வச்சுருக்கிறவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ரொம்ப ஈஸின்னு சொல்லி இதெல்லாம் வந்து இன்னும் சொல்லிக் கொடுக்கவே தேவையில்லைங்க. நான் இது எல்லாமே லைவாக ஆன் பண்ணி காமிச்சிருக்கேன், எத்தனை நேரத்தில் பண்ணுதுன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா எத்தனை நிமிஷத்தில் நம்ம மிஷின் பண்ணிச்சுங்கிறது தெரியாமல் போயிடும். அவ்வளோதாங்க, இது சென்ட்ரலை க்ளீன் பண்ணுறதுக்கு அவ்வளோதான், முடிஞ்சுங்க. இவ்வளோ நிமிஷம் தான் லைவ். ஓகேங்களா, எனக்கே மிஷின் தான், மேனுஃபேக்சரிங் தாங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இது பிடிக்கிறதுலாம் எனக்கு ஒன்றும் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஏன்னா நம்ம தொட்டிகளாம் டெய்லியும் வந்து பண்ண போகிறதில்ல. ஆனால் இதுவே வந்து நம்ம ஹோட்டலில் நம்ம கொடுத்தவங்களுக்கெல்லாம் வந்து டக்கு 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 டக்குன்னு வீசிகிட்டே இருப்பாங்க. ஒரே ஒரு நிமிஷம் தான், அவ்வளோதாங்க. இவ்வளோதாங்க எனக்கு பிடிக்க தெரியும். நீங்கள் பார்த்துக்கங்க, மீதியெல்லாம் வந்து நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க, பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு 5 நிமிஷம் இருக்குங்களா, 5 நிமிஷத்தில் நம்மளுக்கு வந்து இவ்வளோ ரெடிங்க. ஓகே, மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.